நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். மின்சார மானியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர், கோவை மாவட்டங்களில் ஜவுளித்துறை சார்ந்த காட்டா துணி உற்பத்தியாளர்கள் மூன்றாவது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், மூன்றாவது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க, பேச்சுவார்த்தைக்கு ஏதேனும் முன்னெடுக்கப்பட்டதா? இந்த வேலை நிறுத்தத்தால உற்பத்தி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு? ஆனால் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ஜவுளி உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக கோவையிலிருந்து ஐஸ்வர்யா ஓய் மில்லுடைய வேலை நிறுத்தம் சொல்லியிருந்தாங்க. அது போன்ற மில்களிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நூல்களை வாங்கி இவர்கள் காடா துணியை விசைத்தறிகளிடம் கொடுத்து உற்பத்தி செஞ்சுதான் இவங்க விற்பனை செஞ்சுட்டு வராங்க. இந்த சூழ்நிலை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு இந்த காடா துணிகள் உற்பத்தி ஆகுது. இப்போ கடந்த 3 நாட்களாக இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்கொண்டுள்ள உற்பத்தி நிறுத்தத்தின் காரணமாக சுமார் 150 கோடிக்கு நேரான காடா துணிகளோட உற்பத்தி வந்து முற்றிலுமாக தடைபட்டிருக்கு. ஏற்கனவே நெய்யப்பட்ட காடா துணிகளையும் தற்சமயம் தேங்கி இருக்கு. தனியாகாம இந்த சூழ்நிலையில தமிழக அரசு உடனடியாக இவர்களுக்கு அறிவித்திருந்த மின்சார மானிய ரத்தை வந்து உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். மேற்கொண்டு பிற மாநிலங்களை போல ஜவுளி உற்பத்திக்கு இருக்கக்கூடிய மூலப்பொருட்களுக்கான மானியத்தை வந்து கொடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. அதே போல தமிழக அரசு மீண்டும் மஞ்சள் என்ற திட்டத்தை கொண்டு வந்த போது இவர்களுக்கு நல்ல ஒரு விற்பனை மற்றும் வர்த்தகம் நன்றாக இருந்தது என்று கூறும் நிலையில் சமீப காலமாக மீண்டும் நெகிழிப்பைகள் வந்து அதிகமாக கடைகளை பயன்படுத்துறதுனால இந்த மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற திட்டம் வந்து நீர்த்து கொடுத்ததா ஒரு குற்றத்தை வைக்கிறாங்க. எனவே தமிழக அரசு அந்த திட்டத்தின் மீது கவனம் செலுத்தி அதனை மீண்டும் வந்து சீரிய முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இப்போ ஆரம்ப கட்டம் அப்படிங்கறதுனால இப்போ ஆகுதி கொடுத்த ஆதரவு விசைத்தறியாளர்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதே வேலை நிறுத்தம் வந்து தொடர்ந்து நடைபெற்றால் விசைத்தறி உற்பத்தியாளர்களுடைய வேலையும் பாதிக்கப்படும், அதை நம்பி இருக்க 3 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்படும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு அபாய சூழலா இருக்கு. இதுவரைக்கும் அரசு தரப்பிலிருந்தோ இல்ல நிர்வாக தரப்பிலிருந்தோ இவர்களிடம் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்று அந்த சங்கங்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த வேலை உற்பத்தி நிறுத்தத்தை தடை செய்யும் வகையில் அரசு சீரிய முறையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது அனைவரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.